எண்ணமும் செயலுமே சிறந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை தனது ஊடகப் பணியின் மூலம் புதியுகம் இளம்படை விதைத்து வருகிறது பள்ளி மாணவர்கள் மத்தியில். அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள வைமா வித்யாலயா பள்ளியில் இளம்படையின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொகுப்பை ஒரு பதிவாக காணலாம், வாருங்கள். தொலைக்காட்சியும் வைமா வித்யாலயமும் சேர்ந்து இந்த இளம்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்பட்டுறது பெரும் மகிழ்ச்சி கொடுக்குது. முடியாது நினைத்தால் ஆயிரம் காரணங்கள் உண்டு என்ற தன்னம்பிக்கை வாசகத்தை பதிவு செய்து இந்த அருமையான நிலையில் புதுமையான முயற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கும் இளம்படை துவக்க விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கன் என் நன்றி கலந்த வணக்கங்கள். சித்திரவேல் அவர்களை உங்கள் சார்பாகவும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக வந்திருக்கும் இளம் ரொட்டேரியன் சுறுசுறுப்பான ரோட்டரி மெம்பர் ராஜபாளையம் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் பார்த்தசாரி அவர்களை உங்கள் சார்பாக இந்த விழாவிற்கு தலைமையாக இருக்கும் நமது வைமா மேனேஜிங் டிரஸ்டி திருமதி அருணாதேவி அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகை என வரவேற்பதில் மிக பெருமளிக்கிறேன். சமூகத்தின்பால் அக்கறை கொண்டு மாணவர் பருவத்திலேயே சமூக அக்கறை ஏற்படுத்தும் விதமாக புது யுகத்தின் புதிய முயற்சியாக ஆரம்பிக்க இருக்கும் இந்த இளம்படை உண்மையிலேயே மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த இளம்படையை வைமா வித்யாவில் ஆரம்பிப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னென்னா, கல்வியில் ஏதாவது ஒரு புது முயற்சியும் புதுமையும் இருக்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே விரும்பும் நிறுவனம் வைமா வித்யாலயா. அந்த வகையில் நமக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான சமூக விழிப்புணர்வை எங்களுடைய வைமா வித்யாலயா பள்ளி மாணவர்கள் மூலமாக ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத மிகவும் ஒரு நல் வாய்ப்பாக கருதுகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் மாணவ பருவத்திலேயே சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவங்க எந்த அளவுக்கு சமூக நோக்கத்தில் விஷயங்களை உள்வாங்கி அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. புத்தக படிப்பு மட்டுமே ஒரு மாணவனை வந்து முழுமையாக மனிதனாக்காது, ஆனால் அதை தாண்டி என்ன கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை திறன் சம்பந்தமான பயிற்சிகள் மட்டும் போதாது, சமூக அக்கறையோடையும் சமூகத்தில் நானும் ஒரு அங்கம் என்பதை தெரிவிக்கிறதன் மூலமாக இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில் இந்த புதியுகம் தொலைக்காட்சியிலிருந்து வந்த அந்த இளம்படை கருத்து எங்களை ரொம்ப மிகவும் ஈர்த்தது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம புதியுகத்தின் இளம்படை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு நீங்க சிந்திக்கும் போது
இதனாலே நாங்கள் வந்து பார்த்து இளம்படைகளுக்கு நாங்கள் எல்லாமே இன்புட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், பால்வாய்ப்பு குறைச்சிருக்கோம். இந்த இளம்படை, இப்போ இந்த இளம்படை மூலமாக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்கன்றுகளை நீங்கள் நட்டு பராமரிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து கீரைகள் வச்சு பராமரிக்கலாம். கீரை ஏன்னா எப்போ நம்ம இயற்கையை செஞ்சுக்கிறோமோ நிச்சயமாக இயற்கையை பாதுகாத்து முடிவு பண்ணி நம்ம செய்வோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன் உங்கள் கீரை போடுறீங்க, ஒரு டீச்சர் பண்ணுற வேலை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இது எதாவது உபத்தெல்லாம் போடணும்னு சொல்கிறீங்கல்ல, இதுதான் இளம்படையினுடைய பணி. இந்த மாதிரி பணிகள் சமூக பணிகள் இருக்குன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆரம்பிக்கணும், அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு. சரி, தவறு இருக்குன்னு தெரியும், அந்த இடத்த நம்ம சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய பணிகளை தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பு பண்ணி மற்றவங்களுக்கு ஊக்குவிப்போம். என்னோடய பேர் வந்து ராஜலட்சுமி. இந்த வைமா இளம்படை அமைப்பில் வந்து ஒருங்கிணைப்பாளராக ஒரு இருக்கிறேன். இந்த இளம்படைன்னு சொன்ன உடனேவும் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து சேர சொல்லியிருந்தோம். 3rd to 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஆர்வமாக வந்து ஃபஸ்ட்டே வந்து நேம் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே எங்களோட ஸ்கூலில் வந்து 27 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பதவி ஏற்றிருக்காங்க. புதுயுகத்தின் இளம்படை வைமாவில் உறுப்பினராகும் நான் அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அனைத்து செயல்பாடுகளிலும் ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் எனவும், இளம்படையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன். என்னோடய பேர் அருணா. நான் இந்த வைமா வித்யாலயாவில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். இந்த புதுயுகம் தொலைக்காட்சியும் வைமா வித்யாலயமும் சேர்ந்து இந்த இளம்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது வந்து பெரும் மகிழ்ச்சி கொடுக்குது. இளம்படை, புதுயுகம் தொலைக்காட்சி, வைமா வித்யாலயம் இணைந்து வந்து ஒரு 30 குழந்தைகள் வந்து இளம்படையினர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுப்பெடுத்துருக்கீங்க, பதவியேற்றிருக்கீங்க. என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இளம்படையினர் நிறைய சித்திரவேலை சார் சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சமூக பொறுப்புணர்வு மிக முக்கியமான வார்த்தை, எல்லாரும் மனதில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை வந்து சமூக பொறுப்புணர்வு. சமூக பொறுப்புணர்வு ஏதோ பெரிய வேலை, நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் சமூக அக்கறை அப்படிங்கிறது எப்போ வரும் எப்படி அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த சின்ன வயசுலே 3rd standard to 5th standard இந்த படிக்கிற காலத்திலே இந்த குழந்தைங்களுக்கு வந்து சமூக அக்கறை, சமூக பொறுப்புணர்வு, அந்த இயற்கையை பாதுகாத்தல், எல்லா வித நல்ல விஷயங்களையும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸாக தான் இந்த இளம்படை அமைப்பை நான் பார்க்குறேன். குழந்தைங்க எல்லாத்துக்குமே இதை மோட்டிவேட் பண்ணி வீட்டில் இருந்து இதை ஆரம்பிக்கணும். இந்த இளம்படையினர் அமைப்போட வேலை வந்து தன்னோட வீட்டில் ஆரம்பித்து, தன்னோட தெருவில் ஆரம்பித்து, தன்னோட ஊரில் முடித்து, தன்னோட நாட்டில். அப்போது ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு தெரு நல்லா இருக்கும், ஒரு தெரு நல்லா இருந்தால் ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருந்தால் ஒரு நாடே நல்லா இருக்கும். அப்போ இந்த சின்ன விஷயம், சின்ன விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பெரிய மரமாகி மாறி நாளைக்கு வந்து இந்த குழந்தைங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாகவும், சமூக அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்களாகவும், பொறுப்புணர்வு மிக்கவர்களாகவும் வருவார்கள் என்ற நம்பிக்கை வந்து எங்கள் பள்ளிக்கு கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு முக்கியமான வாய்ப்பு அளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மிதுல் ஹோசன். நான் வைமா வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த இளம்படை அமைப்பில் சேர எனக்கு வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல சமூக சேவைகளை செய்வேன், இயற்கையை பாதுகாப்பேன். பார்த்தசாரதி, செக்ரட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம். இந்த இளம்படை உறுதிமொழியேற்புக்கு என்னை வந்து சிறப்பு விருந்தினர் அழைச்சிருந்தாங்க. இங்கே வந்து கலந்துக்கிட்டதில் இந்த குழந்தைகளை எல்லாம் உறுதிமொழி ஏற்றதுக்கப்புறம் நானே வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இப்போ நீங்கள்லாம் இளம்படை இன்னைக்கு உறுதி எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான், ஓகேவா? ஒரு சின்ன சோழன் நான் சரியாக ஒரு அந்த வாக்கியை சொன்னேன், வாக்கியத்தை சொல்கிறேன் அப்படின்னா, சரியான செய்தியை சொன்னேன் அப்படின்னா கிளாப்பு, நான் ஒரு வேளை தப்பாக சொன்னேன் அப்படின்னா இளம்படை எழுந்திருச்சு நிற்பீங்களா? நான் தப்பா சொல்லும்போது இளம்படை எழுந்திருச்சு நிற்பீங்களா? நான் கடைக்கு செல்லும் போது பொருட்களை வாங்குவதற்காக நெகிழிப்பைக்கு மாற்றாக துணிப்பையை எடுத்து செல்வேன்.
நன்றி நன்றி. அடுத்து நல்லா கேட்டுக்கோங்க, நான் காலையில் குப்பை வண்டிக்கு வரும்போது குப்பைகளை பிரித்து கொடுக்க மாட்டேன். பயமா இருக்கு, இனிமே நான் வந்து பிரித்து கொடுத்துறேன். நன்றி. விதையை வந்து பச்சை மண்ணில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை மண்ணை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதில் விதையை ஊன்றிய புதியுகம் தொலைக்காட்சிக்கும் மற்றும் இந்த புதிய முயற்சியை வந்து உடனடியாக வந்து பரிச்சாத்தியமாக துவங்கிய வைமா கல்வி குழுமத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம்படை வைமா அப்படிங்கிறத ஒரு லோகோவாக கொண்டு அவங்கள வந்து நிறைய செயல்பாடுகளில் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறோம். இதோட அடிப்படையான நோக்கம் எந்தெந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக சின்ன வேலைகள் கூட நம்முடைய நாட்டுப்பற்றையும் அல்லது நம்ம தேசிய நாட்டுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட செய்யணும் அப்படின்ட்டு. அதில் நிறையா நம்ம இப்போ மீட்டிங்கில் பேசின எல்லாருடைய விஷயம், ஒரு ரோட்டில் போகும்போது கல் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக போட்டால் கூட அது வந்து நம்முடைய தேசப்பற்றையோ அல்லது நம்முடைய தனி மனித ஒழுக்கத்தையோ காட்டுறது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கூட நாம் வந்து நாமும் ஒழுக்கமாக இருக்கலாம், சமூகத்துக்கும் நல்லது செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையாக கொண்டிருக்குது. இன்றைக்கி இந்த துவக்க விழா ரொம்ப இனிய நாளாகவே இருந்தது. எங்களுக்கும் சரி, எங்கள் குழந்தைகளுக்கும் சரி, நல்லாவே இருந்தது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸு இன்றைக்கி நாளிலேருந்தே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இந்த விழிப்புணர்வு கொண்டு போகலாம்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போதே சொல்லிட்டு போயிருக்காங்க, மேம் இன்றைக்கி இருந்து அந்த சார் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக பண்ணுவோம், அதே மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு நாங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்துவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என் பெயர் தன்சிகா, நான் வைமா வித்யாலயா 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். புது விதைகளை வாங்கி விதைப்பேன். மக்கும் குப்பை மக்காக தனித்தனியாக பிரித்து குப்பை தொட்டியில் போடுவேன். இதை பற்றி என் வீட்டில் அருகில் இருக்கவனிடம் கூறுவேன். என் பெயர் அமிர்தா, வைமா வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இளம்படை அமைப்பில் சேர்ந்த நான் இன்று முதல் கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பையை தான் எடுத்து செல்வேன். கடைக்காரர் நெகிழிப்பையை கொடுக்கும் பொழுது வாங்க மாட்டேன். என்னை சுற்றியுள்ள அனைவரையும் துணிப்பைகளை தான் பயன்படுத்த சொல்வேன். மக்கும் குப்பையை மக்காத குப்பை பிரித்து வைக்க சொல்வேன். குப்பை கீழே போடக்கூடாது. அப்புறம் விதைகளை சேமித்து வச்சு மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் வளர்க்கணும். நெகிழியை ஒழிப்போம், நாட்டை காப்போம். இளம்படை இந்த ஃபியர்லெஸ் ஃபோர்ஸ் கேட்கும்போதே சும்மா அதிர்ந்தில்லன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாவட்டம் இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து பதவி ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் இந்த வயசில் தான் சமுதாய பணி அப்படின்னு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு நகர்மன்ற உறுப்பினராக வார்டு கவுன்சிலராக இருந்து மக்கள் பணி அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வைமா கல்வி குழுமமும் புதியுகம் சேனலும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். என் பெயர் சுமதி ராமமூர்த்தி, 27வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு கேட்பாங்க. நம்ம பெரிய ஆளானதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து புதுசாக பண்ண வைக்கணும் அப்படின்னா வந்து அது நம்மளால் முடியாது. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சின்ன வயசில் இந்த குழந்தைங்கள்கிட்ட அதுக்கான ஒரு மாற்றத்தை, சமுதாய மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிமுகப்படுத்தினதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாகவே நினைக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் இவங்க இந்த பணியை தொடங்குறாங்க அப்படின்னா மற்ற மாணவர்களுக்கும் இவங்க ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26-27 மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டு உறுதிமொழி எடுத்தாங்க. இந்த சமுதாய மாற்றத்திற்கான இதில் நான் வந்து ஒரு என்னோட கடமையை வந்து நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நகர்மன்ற உறுப்பினராக மாணவர்களோட ரோல் மாடல் ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, மக்கள் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. இந்த நேரத்தில் சமுதாய பணியாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் கே ஆர் கார்த்திகேயன். நான் பல் மருத்துவராக ராஜபாளையத்தில் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன இந்த இளம்படை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் அழைச்சது வைக்கும் அதை நன்றி. திருப்பி சொல்ல சார், ஆரம்பிக்கும் போது ஒரு லைன் சொல்றாங்கல்ல, என்ன லைன் சொல்றாங்க? முடியும் என்று நினைத்தால் அப்புறம் காரணங்கள்
சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறது நம்ம பெரியவங்களுக்கு சொல்கிறதோட சின்ன குழந்தைங்களுக்கு கொண்டு சொல்கிறவங்க அவங்க டக்குன்னு அதை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிறதோட அவங்க நிறைய கேள்வியும் கேட்பாங்க, எதுக்கு செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விகள் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். அதை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறி நல்லபடியாக வரும். ஸோ அதை நல்ல புதுயுகம் சேனல் வந்து அதை நீங்கள் மொதல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு மொதல் நன்றி. அதை அதோடு சேர்ந்து இப்போ வைமா கல்வி குழுமமும் சேர்ந்து நடத்துதுங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இது ராஜபாளையத்தில் மொதல் மொதல் இவங்களும் கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், ராஜபாளையத்துக்கே ஒரு பெருமையை தான். கார்த்திக், நாகர்மன்ற உறுப்பினர், 37வது வார்டு, ராஜபாளையம் நகராட்சி. நான் இந்த இளம் படை என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். இந்த இளம் படைங்கிறது ஒரு சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். படிப்பு விளையாட்டுக்கு அப்பாற்பட்டு சமுதாய பணியை இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை இந்த இந்த இளம் மாணவர்களுக்கு மனசில் படுற மாதிரி ஏற்பாடு செய்த இந்த இளம் படை இந்த நிகழ்ச்சியை புதுயுகம் புதிய தலைமுறை அதுக்கு சப்போர்ட்டிவாக வைமா வித்யாலயா நிர்வாகம் இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குள்ள அதிகாரத்தின் வரம்புக்குள் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு நான் இந்த நிகழ்வின் மூலமாக செய்து கொள்கிறேன் என்று நன்றி. இந்த இளம்படை வீரர்கள் வந்து இவங்க நல்லா ட்ரெயின் ஆகி ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து வரும்போது அவங்கவங்க வார்டில் இருக்கிற அடிப்படை தேவைகளை, குடிநீர் வசதியாக இருக்கலாம், அல்லது குப்பையை தரம் பிரித்து போடுவதாக இருக்கலாம், அல்லது அந்த வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதில் இவங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு தெரியாது. ஆனால் அதை செய்ய வைக்கிறதுக்குண்டான ஒரு தூண்டுகோல் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு திட்டமிடுறோம். அதனால் அந்தந்த வார்டில் இருக்கிற இளம்படை வீரர்கள் அந்தந்த வார்டு கவுன்சிலர்ஸை சந்திப்பதன் மூலமாக அந்த வார்டை அதிக நல்ல முயற்சியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து இந்த இளம்படை வீரர்கள் வந்து ராஜபாளையம் நகரத்திற்கு தேவையான வசதியை செய்கிறதுல நகராட்சிக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நகராட்சி ஆணையாளரிடமும் நகராட்சி தலைவரிடமும் போய் பேசி அவங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாணவர்கள் கொண்டு போய் அந்த விழிப்புணர்வு வாசகங்களையும் செய்திகளையும் சேர்க்கலான்னு நினைக்கிறோம். மூணாவது, இந்த வளரும் மாணவர்கள், வளரும் தலைமுறை வந்து அடுத்து அவங்களுடைய இளமை பருவமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஊரை எப்படி விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத பெரியவங்கள்டேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு புது முயற்சியாக இவங்களுக்கு இன்னொரு 20 வருஷம் கழித்து அவங்களுக்கு தேவையான ஊர் எப்படி இருக்கணும், அதற்கு தேவையான இயற்கை எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்களை வந்து ஒரு டிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த டிசைன் பண்ணதை வந்து ஒரு வடிவம் கொடுத்து நகராட்சி மூலமாக ஒரு இமேஜின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம அந்த இன்றைய வைமா இளம்படை வீரர்கள் மூலமாக செய்ய நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய மாணவர்கள் இளம்படை வீரர்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற டீமும் சரி, அல்லது எங்களுடைய ஆசிரியர்களும் சரி, இன்றைக்கி பேசிய அனைத்து விருந்தினர்கள் எல்லாருமே மிகவும் ஒத்துழைப்போடு இருக்கிறவங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கும்போது இன்னும் ஒரு 20 வருடம் கழித்து இந்த பிள்ளைங்க 25-30 வயசு வரும்போது அவங்களுடைய ராஜபலம் எப்படி இருக்கணுங்கிறத கனவு கண்ட அளவுக்கு வேணுங்கிறத கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் இந்த எங்களுடைய டீம் சரியாக நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்கும் விதமாகவும் அந்த நம்பிக்கையை செயல்படுத்தும் விதமாகவும் எங்களுடைய வைமா வித்யாலயாவின் இளம்படை வீரர்கள் சிறப்பாக செய்வார்கள். அவர்களை நல்ல வழியாக மோல்டு பண்ணி ஒரு உருவம் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். எனக்கு உதவியாக இருக்கும் எனது சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றி தெரிந்து கொள்கிறேன். புதுவிக இளம்படை வீரர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் வைமா வித்யாலயம் சார்பில் எனக்கு நன்றி தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீ விரும்பும் மாற்றத்தை உன்னில் இருந்து துவங்கு என்ற மகாத்மா காந்தியின் வரிகளுக்கு ஏற்ப வைமா வித்யாலயா பள்ளி குழந்தைகளின் சமூக பொறுப்புணர்வினை இளம்படை நிச்சயம் நல்வழிப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் புதுயுகம் இளம்படை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.